நம்ம சேனல் ரீசெண்டாக 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஆதரித்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. டாப் ஃபில்டரில் ஒரு டிஐஒய், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம ஆல்ரெடி இந்த ஐடியா மணி சீரீஸில் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை எபிசோட் ஒன்னாக போட்டிருந்தோம். அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது ஃபில்டரில் இருக்க ஸ்பாஞ்சை வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக எப்படி மாற்றுறது அப்படின்றதுக்காக ஒரு டிஐஒய் மேக் பண்ணியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஃபில்டர் டிஐஒய் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐடியா மணி எபிசோட் 2 எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நார்மல் டேங்க் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டாப் ஃபில்டருக்கான ஒரு கண்டெய்னர், அதாவது டாப் ஃபில்டர் வைக்கிறதுக்கான ஒரு கண்டெய்னர் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை நான் எதுலேருந்து எடுத்துக்கிட்டேன்னா, வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணாமல் இருந்த ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வச்சு ஒரு டிஐஒய் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இருந்த ஒரு பழைய டேங்க்கை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த டிஐஒய் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா சிலிக்கான் பேஸ்ட். இந்த சிலிக்கான் பேஸ்ட் 888 பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன், சின்ன பேஸ்ட்டாகவே வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப பெருசாக வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு ஒரு ரெண்டு சின்ன பேஸ்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிஐஒய்க்கு முக்கியமான ஒரு பொருள் கண்டெய்னர், அதாவது டாப் ஃபில்டருக்கான கண்டெய்னர். அதில் உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க. நான் சேலரிங் மிஷினை வச்சு ஓட்ட போட்டேன். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யூஸ் இல்லாமல் இருந்த ஒரு கண்டெய்னர். ஸோ நம்ம டாப் ஃபில்டரில் ஸ்பாஞ்சு கீழே வைக்கிறதுக்கு இது மாதிரி ஃபில்டர் பிளேட் தேவை. ஸோ நான் இதை வந்துட்டு அண்டர் கிராவல் ஃபில்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைப்ஸ் தேவை. இந்த பைப் வந்து சிபிவிசி பைப் சொல்லுவாங்க, இது 1/2 இன்ச் பைப் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அதுக்கு தேவையான ஹோல்டர்ஸ்லாம், ஹோல்டர்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் டாப் ஃபில்டர் கண்டெய்னரை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒட்டுறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி டேங்கில் வச்சு பார்த்துக்கோங்க எந்த சைடு ஒட்டினா உங்களுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி. ஸோ இந்த பொசிஷனில் வச்சு ஒட்டினா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு என்னோடய கேஸ். ஸோ தட் உள்ளே இருக்க ஆக்சசரிஸ் இல்லைனா ஃபிஷ்ஷை ஹேண்டில் பண்ணுறது இந்த பொசிஷனில் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை இப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ இதை ஒட்டுறதுக்கு எனக்கு ஒரு 1.5 டியூப்ஸ் ஆஃப் சிலிக்கான் பேஸ்ட்டு தேவைப்பட்டது. ஏன் அவ்வளோ சிலிக்கான் பேஸ்ட்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கண்டெய்னருக்கு கீழே, அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டெய்னரை சுற்றியும் அப்ளை பண்ணியிருக்கேன். இதனால் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நம்ம எதாவது வெயிட்டான ஃபில்டர் மீடியாஸ் லைக் செராமிக் ரிங்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த வெயிட்னால இந்த டாப் ஃபில்டர் எந்த விதத்துலேயும் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, சைட்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த சைட்லேயும். ஸோ தட் நம்ம அந்த பைப்பை ஹேண்டில் பண்ணும்போது இது உடையாமல் இருக்கும். நம்ம ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிற ஸ்பாஞ்ச் இது தான். இதுவும் ஒரு டிஐஒய் தான். இதை எப்படி மேக் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தந்திருக்கேன், பாருங்கள். ஸோ ஒன்ஸ் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டாப் ஃபில்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு இந்த ஆரஞ்ச் கலரில் இருக்க பார்ட்டிஷன், அண்ட் தென் சைடில் இருக்க இந்த ஓவர் ஃப்ளோ ஹோல். இந்த பார்ட்டிஷன் எதுக்கு ஆட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபில்டரில் அப்படியே ஸ்பாஞ்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் ஒழுங்காக நடக்கலை, அதனால் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் செட் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது யோசித்தேன். ஸோ அந்த பார்ட்டிஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஓவர் ஃப்ளோ ஹோல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஏதாவது ஃபில் ஆகிடுச்சுன்னா ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்காக. ஐ திங்க் இந்த ஃபில்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வியூவர்ஸ், ஐடியா மணி எபிசோட் 2 பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டிஐஒய் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.